நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் கண்டென்சரை எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கண்டென்சரை கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிடிசியாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், இல்லை தின்னராக இருக்கட்டும், எதை போட்டு கிளீன் பண்ணாலும் குறைஞ்சது மூணு தடவை நிறையா கொடுத்து கிளீன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம செய்கிற வேலை வந்து கரெக்டாக கிளீனாக இருக்கும், நமக்கு பிளாக் ஆகாமல் இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தேக்கா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மூணாவதாக ஒரு கண்டிஷன் என்னன்னாக்கா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேங்கிறது அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக இடையில இடையில ஏதாவது டிப்ஸ் சொல்லியிருப்பேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப் விரைவில் ஓப்பன் ஆகும், அது வரைக்கும் என்னோடய வாட்ஸ்அப்லேயே வாங்க, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டென்சரு செப்பரேட்டாக க்ளீன் பண்ணணுனாக்கா, இதை பாருங்கள் ஸ்ட்ரெய்னர் லைன் வருதுங்க இல்லையா, இந்த இடத்துல கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கம்பர்சர்லேருந்து ஒரு எண்டு இந்த எண்டு இதை போகுது பாருங்கள், இந்த ஒரு லைனு, இது கம்பர்சர்லேருந்து போகக்கூடிய லைனு, இதை கட் பண்ணிங்க. இங்கேருந்து தான் நாம் க்ளீன் பண்ண போகிறோம். கண்டென்சர் லைனு செப்பரேட்டாக கட் பண்ணிக்கங்க. கண்டென்சர் லைனை டியூப் போட்டு கட் பண்ணிட்டேன், ஜாயிண்ட் எடுத்துட்டேன். இதில் பாருங்கள் இந்த டிஸ்சார்ஜ் லைனில் கண்டென்சரில் எவ்வளோ ஆயில் இருக்குன்னு. ஆக்சுவலாக இது மாதிரி ஆயில் இருந்தாலே இது மாதிரி துருப்பிடிச்சி ரொம்ப டெட்டியாக இருந்ததுன்னாக்கா மேக்ஸிமம் நான் இந்த கண்டென்சரே மாற்றிடுவேன். அப்படியே கஸ்டமர் கஷ்டப்படுறாங்க, இல்லைங்க இதை வச்சே செய்யுங்க அப்படி சொன்னாங்கனாக்கா அதுக்கப்புறம் நம்ம இந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸை பார்க்கலாம். இப்போ இது மாதிரி துரு பிடிச்சி இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம வெல்டு வச்சோம்னாக்கா வெல்டு நிற்காது, அதனால் இந்த இதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த ஃபைலை வச்சு ஃபுல்லாக க்ளீனாக அந்த டெட்டி எடுத்துடணும். முதல்ல இந்த ஆயிலெல்லாம் துடைச்சிருங்க, கொஞ்சம் கச்சடாவாக இருக்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் ஃபைலிங் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள், முதல்ல எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு. இது மாதிரி பக்காவாக க்ளீன் பண்ணிங்க ஆயில் இல்லாமல். இது மாதிரி ஒரு பின் வால்வ் எடுத்துக்கோங்க, இதில் ஜாயின் பண்ணணும், இதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கணும். இதை க்ளீன் பண்ணியிருக்கிறேன், இதேமாதிரி க்ளீன் பண்ணிங்க ஹோல்ஸு அது உள்ளே போகிற அளவுக்கு பார்த்துக்குங்க. அதேமாரி ஃப்ளக்ஸ் இல்லாமல் வெல்டே அடிக்கக்கூடாது இந்த இரும்பும் காப்பர் ஜாயிண்ட்டில், அது உங்களுக்கு ஒரு ஹேர் பப்பிள்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு அந்த லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ளக்ஸ் வச்சு தான் நீங்கள் இரும்பு டு காப்பர் ஜாயிண்ட் அடிக்கணும். இந்த மாதிரி செட் பண்ணிங்க, பின்னாடி ஒரு தகடு வச்சிங்க, ஃப்ளக்ஸ் வச்சுக்கிங்க. வெல்டிங் பார்த்திங்கனாக்கா இது மாதிரி ஃபினிஷிங்காக இருக்கணும், சொல்ல சொல்லையாக இருக்கக்கூடாது, நல்லா கரைச்சி விட்டுடணும். அப்போ தான் நமக்கு லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும், பார்க்குறது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். கண்டென்சரில் எல்லாம் இந்த பின் வால்வ் அடித்தாச்சு. அடுத்தது அதோட எண்டு பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ரெய்னர் வர இடம். இப்போ அந்த ஸ்ட்ரெய்னரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
இதை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன், இந்த லைன் கட் பண்ணிட்டேன், ஷார்ட்டாக இருக்குது. இதை நான் ஒரு பெண்டு போட்டுக்குவேன், நான் அது வேலை செய்யும்போது பண்ணிக்குவேன். இது ஏற்கனவே வேலை பண்ணவங்க அது மாதிரி ஜாயிண்ட் அடித்து இந்த எண்டில் கொண்டாந்து விட்டுட்டாங்க. அதை நான் இந்த அளவு ஜாயின் பெண்டு போட்டு கொண்டு வந்துடுவேன். ரெண்டாவது, நம்ம டியூப்பு கட்ரு போட்டு கட் பண்ணதுக்கப்புறம் எடுத்த உடனே இதில் போட்டு நம்ம விரலை வச்சு ஃப்ளஷிங் பண்ணக்கூடாது, நல்லா தெரிஞ்சுங்க. இதில் வந்து பிசுறு இருக்கும், அந்த பிசுறு நம்மளோட விரல் சதையில் போய் ஏறிச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் அதை நம்ம க்ளீன் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்க நமக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபைல் பண்ணணும், ஃபுல்லாக இது மாதிரி ஃபுல்லாக ஃபைல் பண்ணிவிட்டு ஒரு துணியால் துடைச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல கை வச்சு வேலை செய்யலாம். நம்ம ப்ரெஷர் கம்ப்ரஸரை இப்போ லைனை போட்டுக்கலாம். லைன் போட்டு வச்சுக்கிங்க. அடுத்தது ஓஸ் எடுத்துங்க. ஓஸ் பார்த்தீங்கன்னா பின் வால்வு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து தான் கண்டென்சரில் இங்கே செட் பண்ணணும், மாற்றி செட் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. ஒரு எண்டு செட் பண்ணியாச்சு, இப்போ இன்னொரு எண்டு இருக்குது. இப்போ உடனே இதை செட் பண்ண வேண்டாம். இப்போ நம்மளோட கம்ப்ரஸரை ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு, ப்ரெஷர் வருது. இப்போ என்ன செய்யணுன்னாக்கா இந்த ஓசை கனெக்ட் பண்ணுங்கள். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் கனெக்ட் பண்ணணும், ஏன்னா பிளாக் இருந்ததுன்னா ஓசு வெடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி இதில் காற்று வருதா பாருங்கள். இன்னும் கொஞ்சம் டைட் வைங்க, காற்று வருது இப்போ. அப்போ இதை ஃபுல் டைட் வச்சிடலாம், இனிமேல் ஓசு வெடிக்காது, பயப்பட வேண்டாம், பிளாக் இல்லை. இப்போ நமக்கு காற்று வருது. எடுத்துங்களா, நான் கேமரா ஒரு கையில் பிடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு என்னால் ஒர்க்கை வந்து நான் செஞ்சு காட்ட முடியல. இப்போ ஃபஸ்ட் டைம் இது பண்ணினதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை தான் நாம் சிடிசி இல்லைன்னா தின்னர் கொடுத்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டாவது தடவை எப்படி க்ளீன் பண்ணுறோங்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல ப்ரெஷர் வெளியில் வருதா, அடுப்பு இருக்கா என்னான்னு பார்த்துக்கிட்டோம். இப்போ இந்த டஸ்ட்டை தான் நம்ம க்ளீன் பண்ணிடணும், அதை பண்ணிடலாம். இப்போ கம்ப்ரஸரு ஆனில் தான் இருக்கணும், பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்கள். உடனே ரிலீஸ் பண்ணிங்கனாக்கா நம்ம ஓஸில் இருக்கிற ஓரிங்கை பிடுங்கிட்டு அடிச்சிடும். இது மாதிரி பொறுமையாக திறந்துக்குங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து என்னோடய மெத்தடில் நான் அதை க்ளீன் பண்ணுறேன். அதாவது எந்த மெத்தடுன்னாக்கா இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுவேன். இதில் பண்ணும்போது நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இது ஈஸியான மெத்தடு, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஓஸில் இதை நான் பொறுமையாக தான் இறக்க முடியும், ஏன்னாக்கா ஏர் லாக்கில் இருக்குதுங்கிறதுனால ரிவர்ஸில் அடிக்கும். அதனால் ஓஸை நல்லா தூக்கி பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிடுவேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டாச்சு. இதை கம்ப்ரஸரு ஆனில் தான் இருக்குது, கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணக்கூடாது. இதை நல்லா ஓசை இப்படி தூக்கிக்கிங்க, ரிவர்ஸில் வராத அளவுக்கு இப்படி ஓசை தூக்கி என்ன பண்ணுறீங்க, கம்ப்ரஸரில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. இது டிஸ்சார்ஜ் இல்லைனான்னு பார்த்து கவனமாக செய்யுங்க வேலையை. அடுத்தது இங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு லாக் பண்ணுங்கள், அது ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு வரும். நல்லா ப்ரெஷர் நல்லா எவ்வளோ அமுக்கி உங்களால் விட முடியுமோ அந்த அளவுக்கு அமுக்கி விடுங்க.
ரைட்டில் செஞ்சால் தான் நமக்கு ஓட்டமாக இருக்கும். இது மாதிரி தான் கண்டென்சரை நீங்கள் க்ளீன் பண்ணணும். இதை வந்து 3-4-5 தடவை இன்ஜெக்ஷனை போட்டு 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 அடைச்சி அடைச்சி க்ளீன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கண்டென்சர் வந்து க்ளீன் ஆகிடும். இதுதான் கண்டென்சர் க்ளீன் பண்ணுற மெத்தடு. வேறு எதுவும் போட்டு குழப்பிக்க தேவையில்ல. இதை பாருங்கள், கண்டென்சரோட ஒரு லைனை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பின் வால்வு ஜாயின் பண்ணியாச்சு, ஒரு ஓஸ் போட்டாச்சு. வேக்கம் கம்ப்ரஸர், ப்ரெஷர் கம்ப்ரஸர் எல்லாமே இது ஒன்று தான். இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதை பண்ணுற விதம் தான் முதல்ல சொன்னது தான், நான் டிஸ்சார்ஜ் லைனுங்கிறது நான் வந்து இனி இதெல்லாம் ஃபில்ட்ரு போட்டு செட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் யாராவது அது மாதிரி அடையாளம் தெரியும்னா பிரச்சனை இல்லை. நாம் கொடுக்கக்கூடிய தின்னர் வந்து ஃபயர் ஆகக்கூடியது, சிடிசி ஃபயர் ஆகும். பெட்ரோல் கொடுத்து க்ளீன் பண்ணாலும் சரி தான், எல்லாமே ஃபயர் ஆகக்கூடியது. செக்ஷன் லைனில் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா வெரி டேஞ்சர். கண்டென்சர் க்ளீன் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் நாம் இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்சார்ஜ் லைனில் இதை கொண்டு போய்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிவிட போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான் பேசுகிறோம். கண்டென்சர் க்ளீன் பண்ணுற ஒர்க்கு ப்ராசஸ்ஸு இவ்வளோதான். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.